ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ பார்க்க போறது படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அரசு உதவி தொகைக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன டாக்குமெண்ட் தேவை, எங்க போயிட்டு இந்த அப்ளிகேஷன் எடுக்கணும், எங்க போயிட்டு இதை விண்ணப்பிக்கணும்ன்ற டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க யாராவது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம வேலை தேடிக்கொண்டிருக்கலாம், இல்லைன்னா கிடைச்ச வேலையை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Subscribe to my channel. வேலை வாய்ப்பெற்ற இளைஞர்கள் அரசின் உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட கலெக்டர் சீதாலட்சுமி என்றவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசால் வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க தகுதின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி படித்தவங்க, 10th பாஸ் பண்ணவங்க, 10th ஃபெயில் ஆனவங்க, அதேமாரி +2 பாஸ் பண்ணவங்க, +2 ஃபெயில் ஆனவங்க, பட்டய படிப்பு படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருப்பீங்க, அதேமாரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பீங்க, இவங்க எல்லாருக்குமே உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்து முடித்து விட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு 5 வருஷமாக நீங்கள் வந்து ரினியூல் பண்ணி வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை பெறுவதற்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் பதிவு பண்ணி வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. குறைந்தது 5 வருஷம் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு தனியார் நிறுவனங்களையும் பணிபுரியக்கூடாது. அதேமாதிரி சுய வேலைவாய்ப்புலையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா 72,000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய வருமான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குடும்ப வருமானத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க. குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 72,000 குறைவாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். இதில் விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதி பார்த்தீங்கன்னாக்கா 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். அதேமாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னாக்கா 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மெயினாக 5 வருஷமாக நீங்கள் வந்து பதிவு பண்ணால் போதாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 வருஷமாக தொடர்ந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரினியூவல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு 200 ரூபாயும், 10th பாஸ் பண்ணவங்களுக்கு 300 ரூபாயும், +2 பாஸ் பண்ணவங்களுக்கு 400 ரூபாயும், அதேமாதிரி +2 அப்புறமா ஐடிஐ படிச்சிருப்பாங்க, ஸோ டிப்ளமா படிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் 400 ரூபா தராங்க. அதேமாதிரி டிகிரி முடிச்சிருப்பாங்க, பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருப்பாங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க யாருக்குமே 600 ரூபா தராங்க மாதம் மாதம். ஸோ இந்த மாதம் மாதம் அமௌண்ட் தர மாட்டாங்க, 3 மாதத்துக்கு ஒரு டைம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு பணம் வந்து சேரும். ஸோ இதனால் வந்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து சேரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உதவித்தொகை தராங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலும் வேலை இல்லாமல் இருக்கிறப்போ இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10th படித்தவங்களுக்கு 600 ரூபாயும், +2 படித்தவங்களுக்கு 750 ரூபாயும், அதேமாரி டிகிரி மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு 1000 ரூபாயும் மாதம் தராங்க. இவங்களுக்கும் 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் அமௌண்ட் வரும், இதுவும் 3 வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தராங்க, ஏன்னா இவங்க ஊனமுற்றவங்கன்ற காரணத்தால். அடுத்ததாக தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண எண், அதோட நகல் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப வருமான சான்றிதழ் கேட்பாங்க. அதேமாதிரி வங்கி புத்தகம், உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரெண்டு பேஜ் கேட்டிருப்பாங்க, அந்த பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அதேமாதிரி அந்த பேங்க் பாஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்துருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, உங்களுடைய ரேஷன் கார்டு கூட கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதேமாதிரி இதுக்கு டாக்குமெண்ட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே தேவையான டாக்குமெண்ட் தான். விண்ணப்பம் சமர்ப்பித்து 1 ஆண்டு முடிவு பெற்றவர்கள் சுய உறுதிமொழி ஆவணத்தை சமர்ப்பிக்கப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகை எண், ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற உதவித்தொகை எண் அந்த நம்பரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் தருவாங்க, அதையும் கொடுக்கணும். அதேமாதிரி வங்கி புத்தகத்தின் நகல் வேணும், அதேமாதிரி ஆதார் கார்டு வேணும்.
ஸோ இது எல்லாமே இவங்க வந்து புதுசாக அப்ளை பண்ணுவாங்க, என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதுவும் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சமர்ப்பித்தால் தான் உங்களுக்கு வந்து திரும்பவும் உதவித்தொகை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக இந்த உதவித்தொகை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரினியூவல் கட்டாயம் தான், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ரினியூவல் கண்டினியூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், அது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ தகுதி உள்ள விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்ச அப்புறமா நீங்கள் சேனலில் இருந்தீங்கனாக்கா அந்த விண்ணப்ப படிவத்தை கொண்டு போயிட்டு சென்னை 4 சாந்தோம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கொடுக்கலாம், இல்லைனாக்கா தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் பெற்றுக்கொள்வாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பம் வாங்குறதுக்கும் அங்கே தான் போகணும், கொடுக்கறதுக்கும் அங்கே தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சென்னைக்கெலாம் போக முடியாது, இவங்களாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் கொடுக்கலாம், அங்கேயே அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த உதவித்தொகை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும். ஸோ தமிழக அரசாங்கம் வந்து இந்த உதவித்தொகையை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு, என்ன தான் நம்ம வந்து டிகிரி படித்து முடிச்சிருந்தாலும் இந்த ஒரு 200-500 நம்மளுக்கு ஒரு சர்வசாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுற டைமில் காசு இல்லாத டைமில் இந்த காசு வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவித்தொகையெல்லாம் நம்மளுக்கு வந்து காலம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாது, நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் தமிழக அரசாங்கம் வந்து இந்த உதவித்தொகைக்கு பதிலாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும் தமிழக அரசாங்கத்துக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு எல்லாருக்குமே உதவித்தொகைக்கு பதிலாக ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தமிழக அரசாங்கத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஊரில் நிறைய பேர் இந்த வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த உதவித்தொகை மூலமா ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கே தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.